வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் டயக்னோசிஸ் மல்டிடியூட். இது வந்து ஒரு ஹாரர் கேம், ஆனால் பேரை பார்க்கறதுக்கு வந்து ஹாரர் கேம் மாதிரியே இருக்காது, ஆனால் இது வந்து ஒரு ஹாரர் கேம் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டோ பட்ரோன். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கேம்க்குள்ளே வந்தாச்சு. டே குள்ளநரி, ஏன்டா ஜூமில் மூஞ்ச காட்டுறா? ஆஹா, எடுத்தோடனே இவன் மூஞ்சில் முழிக்கிறேமா. இன்னைக்கு நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஒரு ப்ரோ பிளேயரை பிடிச்சி உள்ளே போட்டு அடைச்சிட்டு டாட்டா வர காட்டிட்டு போகிறாங்க. இருங்க, இவன் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு தப்பிச்சு போயிட்டு அவனை பார்த்துப்போம். என்னடா இது, இந்த வெண்ட்டை வேற பிளாக் பண்ணி வச்சுருக்கானாங்க. இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருப்பான் போலையா. இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு ஏதாச்சும் திங்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். டாபி குட்டீஸ், அப்படியே பார்க்கலாம். இப்போ வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லைக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் வந்து இப்போவே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம உள்ளே போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். என்னங்க இதே ரொம்ப இருட்டாக இருக்கே. ஆஹா, இது என்ன இடனே தெரிலையா, ஒரே புகை மூட்டமாக வேறு இருக்கே. டே ஏதாச்சும் சீக்கிரம் கொடுங்கடா, அந்த வெண்ட்டை வேற நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இவனுக்கு ஏன் நான் குள்ளநரின்னு பேர் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோரா புஜியில் கூட ஒரு குள்ளநரி வருமே அதே மாதிரியே இருக்காங்க இவன். அதனால தான் இவனுக்கு குள்ளநரின்னு பேர் வச்சேன். இவன்கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம திடீர்னு நம்ம பக்கத்தில் வந்து நிற்பான், எங்கேருந்து வந்தானே தெரியாது, ஆனால் திடீர்னு துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும். நம்ம இந்த சீராக போவோம். ஐயையோ, பார்த்துட்டான்டா. ஏங்க இப்போ தாங்க இவனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பார்த்துட்டான் பார்த்தீங்களா. டே ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. எந்த சீர் போகிறதுனே தெரியலையா, குத்து மதிப்பாக ஓடுவோம். என்னங்க ஸ்டெப்பு சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்குதே, வெறி கொண்டு விரட்டிக்கிட்டு இருக்கான். டாபி குட்டீஸ், ரன்னிங்கில் இருக்கேன். ஸோ டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஆ, இது என்னது, ஓ ஸ்க்ரூ ட்ரைவரா? இதை வச்சு தான் அந்த வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னங்க இடம், ஒரே பலூன்லாம் கட்டி ஏதோ பார்ட்டி மாதிரி தெரியுதே. ஏதோ கிட்ஸுக்குள்ளே இடம்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆ, என்னடா இது புகையா போகுது. ஏங்க அவன் தாங்க வந்துக்கிட்டு இருக்கான், பார்க்கலையா? ஐயோ, பார்த்துட்டான்டாடே, ஓடு ஓடு ஓடு. டே இப்போ தானா துரத்துனேன், அதுக்குள்ளேவா. எங்க இவன் எங்கேருந்து வருவானே தெரியாதுங்க, திடீர் திடீர்னு நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடுறான். ஆனால் இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இவன் ஓடிக்கிட்டே இருக்கக்குள்ளே திடீர்னு தூங்கி விழுந்துருவான். அந்த கேப்லாம் நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆஹா, ஸ்டெப்பு சவுண்டு வேறு பயங்கரமாக கேட்குதுங்க, வரான்னு நினைக்கிறேன். எந்த சீராக போகிறது, ஐயோ முட்டு சந்து. இந்த சீராக ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. என்னங்க டெத்து பார்க்கில் வர மாதிரி பலூன்லாம் கட்டி வச்சுருக்கானுவோ. ஆ, என்ன ஆளை காணும், நம்ம இந்த சீராக போயிடுவோம். ஆ, இங்கே ஒரு வெண்ட் இருக்கு, ஏறா ஏறா. ஆஹா, சவுண்டு கேட்டுருச்சு. டே சீக்கிரம் உள்ளே போடாடே, வந்துருவான்டாடே. ஐயோ, வந்தால் பேக்கில் கடிச்சு வச்சுருவாங்க. நல்ல வேலை உள்ளே வந்துட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எது ஆடு வருமா, என்னடா ஆடு வர. டே என்னங்க நடந்துச்சு இப்போ, என்னங்க திடீர்னு வந்துட்டு ஓடுறான், எங்கே இவ்வளோ அவசரமாக ஓடுறான்னு தெரிலையே. அவன் பக்கத்தில் வந்தாலே ஏதோ புகையாக கிளம்பிடுச்சுங்க, அது என்னத்துக்கு புகையாக வருதுன்னு தெரில. சரி ஓகே, நம்ம இந்த சீராக போவோம். எங்கே கூட்டிகிட்டு போகிறானு தெரில. என்னங்க க்ரீன் கலரில் செமையாக இருக்கல இடமே, இந்த ஸ்க்ரூ டிரைவர் வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டே வருதே. ஆஹா, ஸ்டெப்பு சவுண்டு கேட்குதுங்க. அவனும் இந்த சீர் தான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். நம்ம வெண்ட்டில் போயிட்டு இருக்கோம், அவன் வந்து வெளியில் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம எங்கெங்க போயிட்டு இருக்கோம், எங்கே போகிறோனே தெரிலையா. ஆ, இங்கே வழி இருக்கு, ஓப்பன் பண்ணி விட்றா. ஐயோ, சவுண்டு கேட்டுருச்சா, வருவானோ வருவானா மாட்டானா, கீழே போகலாமா. ஐயோ, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, தூங்கிட்டான். நான் சொன்னேன்ல அவன் திடீர் திடீர்னு தூங்கிடுவான்னு சொல்லிட்டு. ஆ, முழிச்சிட்டாங்க. டே என்னடா புகையாக வருதே, என்னடா என்னங்க சத்தியமான மாதிரி போஸ்ட்லாம் கொடுக்குறான். கீழே போகலாமா வேணாமா, திடீர்னு வந்து பேக்கில் கடிச்சு வச்சுட்டானா மறுபடியும். ஆ, வெளியில் போயிட்டாங்க, நம்ம இருந்தாலும் மேலே போயிடுவோம், இன்னும் ஏற முடியல. டே ஏறா சீக்கிரம் டே. அப்போ நல்ல வேலை ஏறிட்டேன், இந்த இடம்னா நல்லா க்ரீன் கலராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம நேராக போயிட்டு வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். டாபி குட்டீஸ், அப்படியே பார்க்குறலாம், மறக்காமல் வந்து இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க. இங்கே ஒரு வெண்ட்டா, என்னங்க இதுவும் அதே மாதிரியே இருக்கு, ரெண்டுமே ஒரே இடம் தானா, என்னன்னு தெரிலையா. ஆ, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. டே கையில் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருக்கேன், என்னடா தூங்கிட்டேன். ஆ, எந்திரிச்சிட்டான். டே சீக்கிரம் போடா, இல்லை தலையில் போட்டுருவான்டா ஸ்க்ரூ டிரைவரை தூக்கி. இவன் போகிற மாதிரியே தெரிலையா. டே போயேன்டா சீக்கிரம், இவன் இன்னைக்கு போக மாட்டாங்க, பேசாமல் நம்ம கிளம்பிடுவோம். டே போறியா மாட்டியா, இவன் என்னங்க அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். சரி, நம்ம வந்த வழியாக போவோம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருந்தானுங்க, அந்த ரூமில் ஒரு வெண்ட் இருந்துச்சுல, அதை போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்னங்க மேலே ஒரு வழி போகுது, இது என்ன வழி, மேலே என்னமோ வழி போயிட்டுருக்கே. ஓ, சும்மா வச்சுருக்கானுங்களா. டே ஏன்டா எங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விட்றீங்க. சரி, நம்ம டக்குன்னு போவோம், அந்த பையன் வந்துட போகிறோம். நல்ல வேலை யாரையும் காணோம். டே ஓடுறா டாபி, சீக்கிரம் ஓடிடு. நல்ல வேலை
அவன் வந்தானு வச்சுங்க, அது வேற மறுபடியும் துரத்திக்கிட்டு இந்த இடத்தையே மறுபடியும் வந்து நம்மளை சுற்றி காட்டுவான். ஆ, க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சீக்கிரம் சீக்கிரம். இது நைலா, நைலா நெகந்தானே? ஓ, ஆணியா? சரி ஓகே, டக்குன்னு ஓப்பன் பண்ணுறா, சீக்கிரம் சீக்கிரம். ஆஹா, இப்போ வேற சவுண்டு கேட்டிங்க தாங்க வருவான். அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் வந்து இது உள்ளே போயிடணும். டே, ஓப்பன் ஆகணுச்சா இல்லையா? என்னடா பண்ணுறீங்க? ஆ, ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஐயோ, நான் சொன்ன மாதிரியா சவுண்டு கேட்டுருச்சு. என்னது, மறுபடியும் ஆடு வரப்போகுதா? ஆடுனா வரத்துக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா நான் தான் நெட் ஆஃப் பண்ணிட்டேன்னா எப்படிங்க ஆடு வரும்? இப்போ சவுண்டு கேட்டு நம்ம ரூமுக்கு தாங்க வருவான். இது என்னங்க வழி? ஆ, இது வந்து பக்கத்து ரூமே. ஆ, உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. என்னங்க? ஆ, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. புகையாக போகுது பார்த்தீங்களா, பேய்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்மளை எப்படியும் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு இன்ஜெக்ஷனில் வந்து எடுத்து அவனுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விண்ணுங்க. அதான் இந்த கேமோட கான்செப்டு. இந்த கேம் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, இதுக்கப்புறம் தான் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்கானுவோம். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இன்ஜெக்ஷன் எங்கே இருக்குன்னு போயிட்டு தேடிட்டு வருவோம். டாபி குட்டீஸ், இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ஸோ டக்குன்னு இப்போவே வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஐயோ, மேலே வேறு போக முடியாடே. ஏறண்டா சீக்கிரம், எவ்வளோ நேரண்டா? ஆ, ஏறிட்டாங்க. இந்த பைய வேறு எங்கெங்க போனால், இவன் எங்கே போவான் எங்கே வருவானே தெரியாதுங்க. ஆனால் திடீர்னு வந்து நம்ம பக்கத்தில் அதை நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவான். இது ஓப்பன் ஆகுமா? டே, என்னங்க சவுண்டு கேட்குது? ஐயோ, உள்ளேருந்து வந்துட போகிறோம் எங்கேயாச்சும் கிளம்பி. எங்கெங்க போகிறது இப்போ? திரும்பவும் நம்ம கீழே தான் போகணுமா? கீழே போகிறதுக்கு வேறு லைட்டாக பயமாக இருக்க. எங்கெங்க போகலாம்? ஆஹா, டே வந்துடாதரா, குள்ளே நெறி ப்ளீஸ். ஐயோ, பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க. டே டே, இருறா, பொறுமையாக வாடா பொறுமையாக வாடா. என்னங்க இவன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான்? இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருப்பான் போலையா? ஆனால் இவன் என்ன தெரியுமா, இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்தாலும் திடீர்னு தூங்கி விழுந்துட்டான்னு வச்சிங்களேன், நம்ம ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். அதுதான் இவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ். நம்ம இது உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வேறு சைடு வந்தோமுங்க, அந்த சைடாக கீழே இறங்கி வந்துடலாங்க. வேறு வழி இல்லை, இங்கே உள்ளே தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த குள்ளநரி பைய வேற அந்த கீழேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி, உள்ளே போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இங்கே வேற அவன் வந்துட போகிறாங்க. நம்ம ஈவில்லன் மாதிரி இது உள்ளே பூந்துட்டு வந்துட்டான். என்னங்க பண்ணுறது, அந்த அளவுக்கு இவனுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆ, எங்கெங்க வழியை காணோம்? ஆ, இந்த சைடு தான், இந்த சைடு தான். டே, சீக்கிரம் போடா, எவ்வளோ நேரம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆ, வந்தாச்சு வந்தாச்சு. எங்கெங்க ஓட்டையை காணோம்? ஆ, வந்துட்டோம். இறங்கி இறங்கி, மறுபடியும் வந்துட போகிறான் சவுண்டு கேட்டுறதுல. அப்போ நல்ல வேலை இறங்கிட்டேன். இப்போ போயிட்டு என்னங்க சவுண்டு? டேய் டே, குள்ளநரி வந்துடாதரா? ஆ, இங்கே என்னமோ இருக்குது. இதான் அந்த இன்ஜெக்ஷனா? ஆமாங்க, இதாங்க அந்த இன்ஜெக்ஷனு. அப்போ கிடச்சிருச்சிங்க. இப்போ இந்த சீராக போயிடலாமா? எங்கே இருக்கான்னு தெரியலையா? டே, அவன் வந்தால் பிரச்சனை இல்லை, அவன் வந்தால் புகையாக தெரியும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வரான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எங்கே இருக்கானே தெரிலங்க. என்னடா டே, ஒரு இவ்வளோ பலூன் வச்சுருக்கீங்க, இந்த இன்ஜெக்ஷனை வச்சு அந்த பலூனை உடச்சி விட்டுலாமா? சரி, நம்ம பொறுமையாக மேலே போவோம். என்னங்க திடீர்னு ஆடு வரும், ஆடு வரும்னு இவனோ வேறு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கானோ பார்த்தீங்களா? ஆனால் ஆடு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஐயோ, இதை வேறு தெரியாமல் கீழே போட்டானே. சரி, அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே ஓடிடலாம். என்னங்க வர மாதிரியே தெரில, சவுண்டு கேட்டுச்சா? டே, சீக்கிரம் வாயண்டா, இவ்வளோ நேரம் நம்ம கூப்பிடாத அப்போலாம் நம்மளை துரத்தணும். இப்போ நம்மளே வர சோறம் வர மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? டே குள்ளநரி, எங்கே இருக்க? ஒழுங்கெலாம் வந்துரு. என்னங்க வர மாதிரியே தெரில, எங்கெங்க போனோம்? ஆளையே காணோம். நம்ம இது வழியாக மேலே மறுபடியும் போயிடுவோமா? இருந்தாலும் இந்த போகிறதுக்கே கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்குது, திடீர்னு மாட்டிக்குதுங்க. ஏன்னா இந்த கேம் புது கேமில் கொஞ்சம் பக்காக தான் இருக்குது. டே சீக்கிரம் போயேன்டா. என்னங்க ஏற முடியல? டே ஏறா சீக்கிரம். ஐயோ, இந்த நேரம் பார்த்தா வந்துட்டான்னு வச்சுங்க, அவ்வளோதான். டே சீக்கிரம் 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 ஏறு. என்னங்க ஏற முடியல? டே மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா, ஏறிட்டேன் நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இந்நேரம் அவன் வந்திருந்தானா என்ன ஆயிருக்கும்? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஒரு கெமிக்கல் பார்த்தோமுங்க, அந்த கெமிக்கலை போயிட்டு இந்த இன்ஜெக்ஷனில் வந்து ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த பைலுக்கு போயிட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடுங்க. அதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவன் நம்மளை பார்த்தாலே துரத்த ஆரம்பிச்சிருவான். அவன் திடீர்னு தூங்கிட்டான்னு வச்சிங்களா, அப்படியே நம்ம போயிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அவன் தூங்கணும். இன்னும் ரொம்ப நேரமாக அவனை ஆளையே காணோம். டே குள்ளநரி, எங்கடா போனேன்? எங்கே போனான்னு தெரிலங்க. யார்ட்டையாச்சும் போயிட்டு எதையாச்சும் திருடி திங்க போயிருப்பாங்க. அந்த குள்ளநரிய வேலையை வந்து திருடி திங்கிறது தானே, நம்ம டோராட்டை கூட அடிக்கடி எதையாச்சும் திருடிட்டு வந்து தின்றுவான். ஸோ ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு உள்ளே போயிட்டு அந்த கெமிக்கலை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். இது என்ன கெமிக்கல்னே தெரில. வந்துட்டோம் வந்துட்டோம். எங்கடா அந்த கெமிக்கல்? எறா, ஓகேங்க அவ்வளோதான். என்ன ப்ளூ கலரில் மாறிடுச்சு, ரொம்ப டேஞ்சரான கெமிக்கலாக இருக்குமோ? இப்போ எதனால் வந்து அவனை நம்ம வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறோன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. இந்த கேமுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இல்லைங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடணும். இவனை வேற போயிட்டு தேடணுமா? ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். எங்கெங்க போனான்? டே இப்போ வந்து பாரு, இவ்வளோ நேரம் துரத்துனில, இப்போ வேடா பார்ப்போம். ஐயோ வேணாம், திடீர்னு வந்து ஐயோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க. எங்கே பக்கத்தில் வந்துட்டான், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு. டே ஓடிடு ஓடிடு.
நம்ம அவனை வந்து தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்துப்போம். இப்போ போனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். எங்கெங்க ஆளை காணோம்? டே அடிக்கடி இவன் தூங்கி உழுவுறாங்க. ஆ இங்கேதாங்க நின்றுக்கிட்டு இருக்கா. டே டே இறா இறா, இவன் வேற புகையாக கிளம்பி வருது. எதுக்கு புகையாக வருதுன்னே தெரில. எங்கங்க மறுபடியுமா? இவனும் வேற ஆடு வரும் ஆடு வரும்னு சொல்லியே சாவடிக்கிறானோ. டாபி குட்டீஸ், நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. ஒய் ஒய், ஸோ டக்குன்னு லைக் பண்ணி விட்டுருங்க. ஆ ஓகேங்க. இந்த இடத்துல அவனை வச்சு எப்படியாச்சும் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடணும். டே சீக்கிரம் வாடா, இன்ஜெக்ஷனை போட்டு எவ்வளோ வேலை இருக்கு. இங்கேங்க ஆளே காணோம், சும்மா சும்மா நம்மளை வந்து துரத்துறான். நம்மளே கீழே போட்டு வாண்டடாக கூப்பிட்றோம், ஆனால் வர மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா. இவன் ரொம்ப வந்து கொஞ்சம் மோசமான ஆளுங்க. ஏன் புகையாக தெரியுதே, ஒரு வேளை வரானோ? வரான்னு நினைக்கிறேன். டே ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, ஆடா பாவிடே. இறா இறா இறா, நம்ம அவன் கரெக்டாக பார்க்கணுங்க. ஆ என்ன தூங்கிட்டானா? எங்கேங்க? ஐயோ இங்கே இருக்கான். டே இருட்டில் வேற அவன் கண்ணு மட்டும் எவ்வளோ வெளிச்சமாக தெரியுது பாருங்களேன். என்னங்க இவன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான். டே பொறுமையாக வாடா, எப்போங்க இவன் தூங்குவான், நம்ம எப்போங்க இன்ஜெக்ஷன். அடே டே டே, நல்ல வேலை பக்கத்தில் வந்துட்டான் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆ தூங்கிட்டான் தூங்கிட்டான். ஆஹா கிட்ன போகிறதுக்கு பயமாக இருக்கேன். என்னங்க அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான். டே ஒரு 2 செகண்டாவது தூங்குடா, டக்குன்னு உனக்கு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறேன். ஐயோ இவன் வேற துரத்துக்கிட்டே இருக்கானுங்க. என்னங்க எப்படிங்க இன்ஜெக்ஷன் போட போகிறேன், எப்படி இன்ஜெக்ஷன் போட போகிறேன்னு எனக்கே தெரிலையா. டே டே இறா பொறுமையாக வாடா. ஆஹா இவன் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. இவன் தூங்குறதுக்குள்ளே நம்ம எப்படிங்க டக்குன்னு போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுறது. அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டானா? ஆ தூங்கிட்டான் தூங்கிட்டான், போடுறோம் போடுறோம். அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. என்னங்க ஆச்சு? ஓ பாவங்க, சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இவனுக்கு. என்னங்க ஒரு வேலை விச ஊசியை போட்டு விட்டோமோ? இங்கே பாருங்களேன், ரோஸ் கலரில் தானே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்மோக்கு, இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. டே எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறான்? டே எங்கடா எங்களை எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்? ஆடா பாவி. ஏங்க ஏதோ கிண்டர் கார்டன் போட்டிருக்குங்க மேலே. என்ன இடனே தெரியலையா. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம வந்து ஈஸியாக தப்பிச்சிட்டோம் அங்கேருந்தே. ஆனால் இந்த கேம் வந்து இன்னும் ஒர்க்கில் தான் இருக்குதான். அதுக்கப்புறம் சீக்கிரமாக அவங்க வந்து புதுசாக ஆட் பண்ணுவாங்களாங்க. ஓகே இது அப்டேட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த கேமை நம்ம ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்ம. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபீஸ்.